பார்க்கிற நேரம், நன்றியோடு நினைத்து பார்க்கிற நேரம், ஆண்டவருக்கு நன்றி கூறினோம். இப்பொழுது அருள் சகோதரர் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிற நேரம். அன்பானவர்களே, 2017 இந்த மண்ணிலே நான் கால் வைத்த போது ஏற்கனவே அவர் கால் பதிந்திருந்தது. அவர் எனக்கு முன்பாக 2 முன்பாகவே இந்த ஆவரம்பட்டி பங்கிலே காலடி எடுத்து வைத்திருந்தார். அருள் சகோதரர் அவர்களை நான் பார்க்கிற பொழுதெல்லாம் பிரசங்கத்தில் சொன்னது போல அவர் வாய் முணுமுணுத்தது, கை உருட்டி கொண்டிருந்தது. அவரும் நானும் வாகனத்தில் செல்லுகிற பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன், அவரும் பேச மாட்டார். அவர் ஜபம் செய்து கொண்டே வருவார், நான் வாகனத்தை ஓட்டிக்கொண்டே செல்வேன். அன்பானவர்களே, நான் அவரிடம் சொல்வது அடிக்கடி, யூ ஆர் மை பவர் ஹவுஸ் என்று சொல்வேன். அவரும் உங்களுக்காக எப்பொழுதும் ஜபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார். அவர் நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்த பிறகு எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார். உங்களுக்காக முழந்தால் படியிட்டிருக்கிறேன், அமர்ந்திருக்கிறேன், நீங்கள் செய்கிற காரியம் வெற்றி பெறும் என்று சொல்லுவார். அதன்படி எல்லாமே நடந்திருக்கிறது, வெற்றியாய் நடந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆம், அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள் என்னுடைய உள்ளமும் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது. இந்த ஆலயம் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது என்றால் கடவுளுடைய கருணை கண் பார்த்ததனால். அதற்கு அந்த கருணை கண்ணை பார்க்க வைத்த ஒரு கருவி நம்முடைய அருள் சகோதரர் செபாஸ்டின் அவர்கள். பலமுறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த வியப்புமிகு ஆலயம் கட்டப்படுவது என்னால் மட்டுமல்ல, இது நம் எல்லோராலும் நடக்கிறது. அதிலே அதிகமான பங்கு நம்முடைய அருள் சகோதரர் செபாஸ்டின் அவர்களுக்கு. அவர் நமக்காக ஜெபிக்கிறார் என்பதை இந்த ஆலயம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது, நின்று காமிக்கிறது. எனவே இந்த நல்ல நாளிலே ஒரு மகனுக்குரிய பாசத்தோடு இத்தனை காரியங்களை நான் மனதார செய்திருக்கிறேன். இதற்கு உரமூட்டியிருக்கிறார்கள், கை கொடுத்திருக்கிறார்கள் உங்களோடு, அதாவது என்னோடு. இந்த மிகப்பெரிய சவாலான பணியை செய்வதற்கு உமக்கு கை கொடுத்த அருள் சகோதரருக்கு நாங்களும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு, பேர் ஆர்வத்தோடு நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு, மறைமாவட்ட பொருளாளர், மறைவட்ட அதிபர்கள், மறைமாவட்ட குருக்கள், இன்னும் பெஸ்கி இல்லை இயேசு சபை குருக்கள், அருள் சகோதரர்கள், மற்ற அருள் சகோதரிகள் எல்லோரும் வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் ஆவரம்பட்டி பங்கு இறை சமூகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். நம்முடைய அருள் சகோதரர் செபாஸ்டின் அவர்கள், அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நம்முடைய முன்னாள் முதன்மை குரு, இந்நாள் மதர் தெரசா அகாடமியினுடைய தாளாளர் தந்தை அவர்களை வாழ்த்தி பேசி அவருக்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டுக்களை தெரிவிக்க அன்போடு அழைக்கிறேன். ஏனென்றால் அவர் இருக்கும் பொழுதுதான் அருள் சகோதரர் அவர்கள் இந்த மைக்கேல் சபையினுடைய பேரருள் சகோதரராக தலைவராக இருந்து சிறப்பித்து இந்த பங்கிலே மாணவர் விடுதியை ஆரம்பித்தார். எனவே அவரை அன்போடு அழைக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.
அன்புக்குரியவர்களே, பெருள் தந்தை தீசகர முதன்மைக்குரிய அவர்களே, பொருளாளர் தந்தை சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களே, அருமையான பங்கு தந்தை நெப்போலியன் அவர்களே, மைக்கேல் துறவரச வேண்டிய அதிபர் சகோதரர் அவர்களே, பொன்விழா காணும் பிரதர் செபாஸ்டியன் அவர்களே, அன்பு தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு மக்களே, ஆவரம்பட்டி பங்குக்கும் மைக்கேல் துறவர சபைக்கு நிறைய தொடர்பு உண்டு. எப்படி இவங்க இங்கே வந்தாங்க? கோயம்புத்தூரில் இருக்கிறவர்கள் எப்படி திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கு வந்தார்கள்? தந்தை ஏனஸ் இங்கே இருக்கிறார், தந்தை வி செல்வராஜ் மண்ணின் மைந்தர், நான் எபிஸ்கோப்பல் விக்காரட்டிய புரோக்ரேட்டர், தந்தை வி செல்வராஜ் எபிஸ்கோப்பல் விக்கர், தந்தை ஏனஸ் ஆலோசிக்குழுவிலே ஒரு உறுப்பினர். நாங்கள் மூன்று பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னும் மற்ற குழுக்களோடு. நம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள், மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு துறவர சபை சகோதரரை அழைக்க வேண்டும் என்று கோயம்புத்தூருக்கு போனோம். பிஷப் அம்ப்ரோஸ் அங்கே இருந்தாங்க, 17 பேர் லைனில் இருந்தாங்க. இதை கேட்டுக்கங்க வரலாறு. 17 பேர் நிற்கும்போது நம்ம எப்போ தான் பிஷப் பார்க்க முடியுமோ என்று நாங்கள் யோசித்து கொண்டிருந்தோம். கீழே வந்தார். உனக்கு என்ன பிரச்சனை? வேலை இல்லை ஆண்டவரே. எஜுகேஷன் செக்ரட்டரியை பார். உனக்கு என்ன பிரச்சனை? குடும்பத்தில் தகராள். ஃபேமிலி கமிஷனை பாருன்று 5 நிமிஷத்தில் 17 பேரை அனுப்பிச்சு விட்டார். நாங்கள் போனோம். என்ன அப்படின்னு கேட்டார். நீங்கள் வெள்ளி விழா கொண்டாடினீங்க, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, உங்களை வாழ்த்திட்டு போகலான்னு நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறோம், அதெல்லாம் முடிஞ்சு வச்சுப்பா, பொன்னாடையை போத்துறியா போத்து என்று சொன்னார். பொன்னாடையை போர்த்தி விட்டுட்டு, ஆண்டவரே, திண்டுக்கல் எபிஸ்கோப்பல் விக்காரியட்டாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, மறை மாவட்டம் ஆக வேண்டுமென்று 25 ஆண்டுகளாக காத்திருக்கிறோம். மைக்கேல் துறவர சபை சகோதரர்கள் கோயம்புத்தூரில் நிறையா பணி செய்கிறார்கள், அவர்களை எங்கள் திண்டுக்கல் பகுதிக்கு அனுப்புங்கள் என்று நாங்கள் கேட்டோம். அப்போ பிரதர் பொன்விழா கொண்டாடுறல, அவர்கள் தான் சபையினுடைய அதிபராக இருந்தார்கள். பிஷப் அம்ப்ரோஸ் என்ன சொன்னா தெரியுமா? அவங்க நல்லா உழைப்பாங்க, பக்தியோடு இருப்பாங்க, ரொம்ப ஏழை சபை, அவங்கள கூட்டிகிட்டு போய் நீ என்ன செய்ய போகிற என்று சொன்னார்கள். ஆண்டவரே, ஏழைகளாக இருந்தால் பரவாயில்லை, அவர்கள் உழைக்கக்கூடியவர்கள், அதனால்தான் அவர்களை அனுப்பும்படி கேட்கிறோம். ஓகே, கம் த்ரூ ப்ராப்பர் சேனல், ஆஸ்க் பிஷப் டிவோட்டா டு ரைட் டு மீ என்று சொன்னார். நீங்கள் முயற்சி எடுத்து வந்திருக்கிறீர்கள், திருச்சி ஆயரை கடிதம் எழுத சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார். டிவோட்டா ஆண்டவரும் கடிதம் எழுதினார்கள். அப்பொழுது நான் இங்கே பங்கு தந்தை எபிஸ்கோப்பல் விகாரிட்டிய புரோக்ரேட்டர், இப்போ பொன்விழா கொண்டாடக்கூடிய இந்த விழாவை சிறப்போடு செய்யும் தந்தை ஜான் நெப்போலியனும் குட்டத்து ஆவரம்பட்டிக்கு பங்கு தந்தை. இப்போ பாருங்கள், ஆவரம்பட்டிக்கும் இந்த மைக்கேல் துறவர சபைக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது. திண்டுக்கல்ல எங்கேயுமே போகலைங்க, குட்டத்தாவரம்பட்டியில் தான் அவருடைய இல்லமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. 100 மாணவர்களுக்கு அவர்கள் கல்வி மேம்பாட்டுக்காக, விசுவாச வளர்ச்சிக்காக அவர்களை கொண்டு வருவதற்காக இந்த சபையானது இங்கு வந்தது. பங்கு தந்தை இருக்குல்ல, இங்கே தான் அவங்க வந்து தங்கியிருந்தாங்க. பிறகு அவர் எத்தனை பேர் ஏக்கர் வாங்கினீங்க? 14 ஏக்கர் 14 ஏக்கர் வாங்கினாங்க. அதை தொடுத்து பார்த்தோம், 3 பிரச்சனை, 80,000 ரூபாய்க்கு ஒத்தி, 140,000 ரூபாய்க்கு ஒத்தி, இன்னும் 2 லட்சத்துக்கு ஒத்தி என்று 14 ஏக்கர் சிக்கலில் இருந்தது. அந்த சிக்கலையெல்லாம் முடிக்க அதிபராக இருந்த பிரதர் செபஸ்டியன் பணம் கொடுத்து அந்த மக்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அந்த இடத்தை வாங்கி இப்பொழுது மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள், விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
எனவே தந்தையினுடைய இந்த அருள் சகோதரிய பெரும் முயற்சினாலும் அவரை தொடர்ந்து வந்த சகோதரர்களும் இந்த பங்குக்காக உழைத்திருக்கிறார்கள். எவ்வளோ அருமையினா பாருங்க, அதிபராக இருந்த பிரதர் செபஸ்டியன் அவர்களே இங்கே இருந்து சுப்பீரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இது கடவுளுடைய அரும்பெரும் ஜெபம். நம்புங்கள் ஜெபிங்கள் சொன்னமில்ல, நம்பிக்கைக்கு பாத்திரமான பிரதர் செபாஸ்டியன் அன்னை மரியா மீது அதிக பக்தி கொண்டவர். எனவே அவர் திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் மீதும் குட்டத்தாவரம்பட்டி பங்கு மக்கள் மீதும் அதிகமாக பற்றும் அவருடைய வளர்ச்சியிலே அதிக அக்கறை கொண்டவர்கள். இன்று பொன்விழா கொண்டாடுவதும் அதுவும் குட்டத்தாவரம்பட்டியிலே நடந்து கொண்டிருப்பதும் மகிழ்ச்சிக்குரியது. இவ்வளோ பெரிய நெப்போலியன் சொன்னேன், பசிலிக்காவை திண்டுக்கல்லை கட்டியிருக்கலாம், நீங்கள் இங்கே கட்டிட்டீங்க என்று நான் சொல்வது உண்டு. எனவே அந்த பணிக்கெல்லாம் அவர் உதவி செய்திருக்கிறார்கள். அவரை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். ஒரே ஒரு வேண்டுகோள், மைக்கேல் துறவர சபைக்கு 51 பங்கு இருக்குது பிரதர், எல்லா பங்குகளையும் மைக்கேல் தூதருடைய பக்தி வளர நீங்கள் ஒவ்வொரு பங்குக்கு ஒரு படம் கொடுங்க, ஒவ்வொரு பங்கையும் போய் சந்திங்க, அந்த மக்களை பாதுகாப்பில் மைக்கேல் தூதருடைய பாதுகாப்பில் வாழும்படியாக செய்யும்படி கேட்டு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். பேரருள் தந்தை கே எஸ் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். இப்பொழுது நம்முடைய இறை சமூகத்தின், அதாவது ஆவரம்பட்டி, மயிலாப்பூர், அனுப்பப்பட்டி, அருளானந்த நகர் பங்கு இறை சமூகத்தின் சார்பாக பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை மற்ற பெரியதனக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து முதலிலே நாங்கள் பொன்னாடையை போர்த்தி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து அனுப்பப்பட்டி, மயிலாப்பூர், ஆவரம்பட்டி எல்லாரும் வந்து உதவி வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலே வாங்க வாங்க வாங்க, இங்கே நில்லுங்க வாங்க, எல்லோரும் சேர்ந்து வாங்க. நேரம் இல்லை, அதனால தான் சேர்ந்து வர சொல்கிறேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. கிளைப்பங்குகளை சார்ந்த பெரியவங்க மட்டும், அப்புறமேல் மற்றவங்களாம் மாற்றிக்கலாம், இப்போ இல்லை. கிளை பங்குகளை சார்ந்த நம்முடைய ஆவரம்பட்டி ஊர் பெரியதனை மட்டும் பொழுது பொன்னாடப்படுத்தணும். கொண்டு வாப்பா. இப்பொழுது ஆவரம்பட்டி இறை சமூகத்தின் சார்பாக மணியகரர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். ஆவரம்பட்டி பங்கு சமூகத்தின் சார்பாக விஜி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மயிலாப்பூர் இறை சமூகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அருளானந்த நகர் இறை சமூகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அனுப்பப்பட்டி இறை சமூகத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் சார்பாக அருள் தந்தை பொருளாளர் சாம்சன் அவர்கள். அன்பிற்குரிய தந்தையர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இறை மக்களே, அருள் சகோதரர் செபஸ்தியான் அவர்கள் இந்த பங்கிற்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல, மாறாக திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே எந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றாலும் சகோதரர் முதன்முதலாக இருப்பார். அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதன் மூலமாக 1000 ஒரு
கீழ்ப்படிதல் உள்ளவராக ஆயர் மற்றும் குருக்கள் துறவரத்தாரோடு உணவை பேணக்கூடிய ஒரு சகோதரராக அவர் நம்ம மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக ஏற்கனவே தந்தை ஜான் நெப்போலியன் அவர்கள் சொன்னதை போன்று அவர் ஒரு பவர் ஹவுஸ். ஆயரை சந்தித்தாலும் சரி, நிர்வாகத்தில் இருக்கின்ற தந்தையர்களை சந்தித்தாலும், எந்த ஒரு குருவானவரையோ அருள் சகோதரிகளையோ மக்களையோ சந்தித்தாலும், நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுவார். அதையும் சிறப்பாக செய்வார். அதே போன்று குழந்தைகள் இல்லம் நடத்துவது என்பது கடினமான காரியம். குழந்தைகள் இல்லங்கள் நடத்துவோருக்கு அவருக்கு மட்டும் கிடைக்கின்ற உதவிகளை வைத்து கொள்ளாமல் யாரெல்லாம் நடத்துகின்றார்களோ இங்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அந்த இடத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள், ஏதாவது உதவி அவர்கள் செய்வார்கள் என்று ஒரு ஊக்கமூட்டிய சகோதரராக நம்ம தீயிலே வாழ்ந்து வருகின்றார். இந்த அருமையான நாளிலே நம்முடைய திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்கள் பெயராலும், திண்டுக்கல் மறைமாவட்ட குருக்கள் இருபால் துறவியர் இறை மக்கள் அனைவரின் பெயராலும், அன்புக்குரிய அருள் சகோதரர் செபஸ்தியான் அவர்களுக்கு நாம் வாழ்த்து தெரிவித்து, நம்முடைய குருகுல முதல்வர் தந்தை பேரருள் திரு டி சகாயராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம் மறை மாவட்டத்தின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகின்றார். நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் சார்பாக சபை தலைவர் மைக்கேல் அருள் சகோதரர், சபை தலைவர் ஐயா பேரருள் பேரருள் சகோதரர் ஐயா அவர்களுக்கு, ஜான் ராபர்ட் அவர்களுக்கு பொன்னாடை நாங்கள் போர்த்துகிறோம். மைக்கேல் அருள் சகோதரர்கள் சபையின் சார்பாக சபை தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை கே எஸ் ஆரோக்கியசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார். சாம்சன் உங்களுக்கு பொன்னாடை சபை சார்பாக போத்துறாங்க. பிஜி ஃபாதர் வாங்க ப்ளீஸ். அனுமந்தராயன்கோட்டை மறைவட்டத்தின் சார்பாக மறைவட்ட அதிபர் சூசை அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார். திண்டுக்கல் மறைவட்டத்தின் சார்பாக அருள் தந்தை இன்னாசி அவர்கள் பேரூர் தந்தை அவர்கள் மறைவட்ட அதிபர் பொன்னாடை போர்த்துகின்றார். லோயலா பள்ளியின் சார்பாக தாளாளர் தந்தை ஜான்சன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார். தயவுசெய்து மைக்கேல் சபை சார்பாக வட்டார அதிபர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்பட இருக்கிறது, தயவுசெய்து இருங்க. கல்விக்குழு சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அருங்குடை அறுவடை இல்லத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மாங்கரை அம்மாபட்டி பங்கின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. சேசு சபை தந்தையர்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. முத்தலகுப்பட்டி பங்கு தந்தை சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. முத்தலகுப்பட்டி பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை பொருத்துகின்றார். குவனெல்லா அன்பின் பணியாளர்கள் சபை சார்பாக அருள் தந்தை விசுவாசம் அவர்கள், அருள் தந்தை எஸ்பி சுவாமி அவர்கள், அருள் தந்தை சேசுராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள். வண்ணம்பட்டி பங்கின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அதே போல அருள் தந்தை சாம்சன் அவர்கள் முள்ளிப்பாடு பங்கு தந்தை அவர்கள் சார்பாக புத்தகமானது நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. ஜான்பால் பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். திரு ஹென்றி அவர்கள் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். மாதா டிவி
இயக்குனர், திண்டுக்கல் மறைமாவட்ட மாதா தேவி இயக்குனர் அருள் தந்தை அந்தோனி அவர்கள் அவர்கள் பொன்னாடை பொறுத்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இப்பொழுது அருள் தந்தை பேரருள் தந்தை சகாயராஜ் அவர்களுக்கு, முதன்மை குரு அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது ஐயா அவர்களால். விஎஃப் அனுமதிராயங்கோட்டை விஎஃப் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. திண்டுக்கல் மறைவட்ட அதிபர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பொன்விழா நினைவு சார்பாக நினைவு சின்னமானது வழங்கப்படுகிறது. மைக்கேல் அருள் சகோதரர், மைக்கேல் சபை பேரருள் சகோதரர் அவர்களுக்கு நினைவு பரிசானது, பொன்விழா நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. ஐயா கொடுங்க. ஜான்பால் பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியின் சார்பாக தாளாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார். நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை டொமினிக் சேவியர் அவர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. அனுமந்தராயன்கோட்டை அமலவை அருள் சகோதரிகள் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. Oh, oh, oh.